அனைவருக்கும் வணக்கம். நான் மருண்ஜிஎம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி அண்டு பேங்க் நிஃப்டி நாளைக்கு வந்து என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. அதே மாதிரி இன்றைக்கான மார்க்கெட்டில் ஒரு சூப்பரான ஒரு ப்ராஃபிட் வந்து புக் பண்ணியிருக்கேன். கரெக்டாக 9,357 ரூபா வந்து ப்ராஃபிட் வந்து நான் புக் பண்ணியிருக்கேன். நேற்று வந்து எனக்கு 4,500 ரூபா சம்திங் வந்து ஸ்டாப்லாஸ் வந்து ஹிட் ஆச்சு. இன்றைக்கி அப்படியே டபுளாக வந்து ப்ராஃபிட் வந்து கொடுத்து அந்த லாஸை வந்து ரிக்கவரி பண்ணி கொடுத்துட்டு அகெயின் அதை வந்து டபுளாக வந்து ப்ராஃபிட்டுமே எனக்கு கொடுத்துருச்சு. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு 20K மேலே வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் வந்து இருக்குது. மந்த்து வந்து முடியும் போது நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் வந்து நான் இருப்பேன், ஓகேங்களா. அதே மாதிரி இன்றைக்கான மார்க்கெட்டில் வந்து நான் எவ்வளோ கேபிட்டல் யூஸ் பண்ணேன், என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணேன், நீங்கள் வந்து எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிலாம் வந்து ட்ரேடு வந்து பண்ணலாம் அப்படிங்க பற்றிலாம் பார்க்கலாம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்டேட் வந்து கொடுத்துறேங்க. ஸோ நான் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்காக ஒரு கோர்ஸ் வந்து நடத்திட்டுருக்கேன். இந்த கோர்ஸில் வந்து உங்களுக்கு ஆப்ஷன் பையிங், ஸ்விங் ட்ரேடிங், ஆப்ஷன் செல்லிங் இது மூணுமே வந்து கிடச்சிரும். இல்லை இந்த கோர்ஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னா ஆப்ஷன் பையிங் மட்டும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த கோர்ஸில் வந்து ஒரு 14 கிளாஸ் வந்து போட்டிருப்பேன். ஒரு 5 ஹவர்ஸ் வந்து இந்த கிளாஸ் எல்லாமே வந்து வரும். இந்த கிளாஸ் வந்து ஒரு 3 ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு வரும், ஓகேங்களா. இதில் முக்கியமான ஒன்று, லைவ் மார்க்கெட்டில் நான் ஸ்ட்ராட்டஜி வந்து கொடுப்பேன். நிறைய பேருக்கு வந்து இருக்கிற பிரச்சனையே வந்து எமோஷ்னல் ட்ரேடு பண்ணுறது, ஓவர் ட்ரேடு வந்து பண்ணுறது, ஸ்ட்ராட்டஜி வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணாமல் இருக்கிறது, லைவ் மார்க்கெட்டில் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தெரியாமல் இருக்கிறது. அந்த பிரச்சனை எதுவுமே இல்லாமல் லைவ் மார்க்கெட்டில் ஒரு நாளைக்கு வந்து ஒரே ஒரு ட்ரேடு தான் கொடுப்பேன். அதுவும் வந்து எல்லா டைம்லையுமே ட்ரேடு வந்து கொடுக்க மாட்டேன். டெய்லி வந்து ஒரு 1 ஹவருக்குள்ளே தான் ஸ்ட்ராட்டஜி வந்து கொடுப்பேன். அந்த டைமில் மட்டும் நீங்கள் அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தாலும் வந்து போதுமானது. அது வந்து என்னோடய 1 ஹவர் ஸ்ட்ராட்டஜி, ஓகேங்களா. ஆப்ஷன் செல்லிங்லேயுமே சேம் டைமில் தான் நம்ம ட்ரேடு வந்து பண்ணுவோம். அதை யூஸ் பண்ணி தான் நான் ஆப்ஷன் செல்லிங்லேயும் ஸ்ட்ராட்டஜி வந்து கொடுப்பேன். ஸோ அப்படி இருக்கும்போது ட்ரேடிங்கில் வந்து என்ன நடக்குது, யாரோட ப்ராஃபிட்டை வந்து நம்ம புக் பண்ணுறோம், இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு வந்து தெரிய வரும். அதை வந்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ என்னோடய கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணுறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. சரி, ஓகே, நம்ம டாப்பிக்கில் வந்து போயிடலாங்க. ஸோ இன்றைக்கான மார்க்கெட்டில் பேங்க் நிஃப்டி வந்து ஒரு சைடுவேஸ்லேயே வந்து முடிஞ்சிருச்சு. இங்கேருந்து நல்லா மேலே போகிற மாதிரி இந்த இடத்துல வந்து காட்டினாங்க, ஆனால் ஃபுல்லாக வந்து மேலே போகல. இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே வந்து ஒரு சைடுவேஸ்லேயே வந்து முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி நிஃப்டியில் வந்து நல்லா போச்சுங்க, நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜியுமே ஃபார்ம் ஆச்சு. நேற்று நான் கொடுத்துருந்தேன் இல்லையா, இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து கொடுத்துருந்தேன் இல்லையா, இந்த பாயிண்ட்டை வந்து பிரேக் பண்ணிச்சுன்னா மேலே வந்து போகலாம் சொல்லிட்டு பிரேக் அவுட் பண்ணிச்சு, ஃபுல்லாக வந்து மேலே வந்து போச்சு. நேற்றோட வீடியோ வந்து பார்க்கறவங்க கண்டிப்பாக வந்து பாருங்கள். 4,500 ரூபா லாஸ் போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து கொடுத்துருந்தேன். இந்த ஸ்ட்ராட்டஜியில் வந்து டார்கெட் வந்து ஹிட் ஆயிடுச்சு, ஓகே. சரி, ஓகேங்க. ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் பேங்க் நிஃப்டியில் வந்து என்ன ஆகலான்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கான மார்க்கெட்டில் நான் எப்படி வந்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ணேன்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஸோ இன்றைக்கான மார்க்கெட்டில் 9.3K ப்ராஃபிட் வந்து எனக்கு வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ண கேபிட்டல் வந்து பார்த்திங்கன்னா 3.5 லேக் கேபிட்டல் வந்து நான் யூஸ் பண்ணேன், ஓகேங்களா. எப்போவுமே வந்து பையிங்கை விட செல்லிங்க்கு வந்து அதிகமான கேபிட்டல் வந்து தேவைப்படும். அதே மாதிரி நிறையா விதமான ஸ்ட்ராட்டஜி இருக்குது. சில பேர் வந்து 10 ட்ரேடு பண்ணி லாஸ் பண்ணுவாங்க, சில பேர் 3 ட்ரேடு பண்ணி நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணுவாங்க. ஸோ நான் இந்த கேட்டகரி தான், கொஞ்சமான ட்ரேடு பண்ணி ஈஸியாக வந்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ணுவேன். இருக்கிறதுலையே ஹையஸ்டான வின்னிங் ரேட் இருக்கிற ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம உருவாக்கிட்டு அந்த ஸ்ட்ராட்டஜியில் வந்து நம்ம ஈஸியாக வந்து ட்ரேடு வந்து பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி வந்து நான் ஸ்ட்ராடல் ஸ்ட்ராட்டஜி தான் வந்து யூஸ் பண்ணேன். இதுவுமே வந்து ஈஸியான ஸ்ட்ராட்டஜி வந்து கிடையாது, ஓகேங்களா. கொஞ்சம் வந்து கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம மார்க்கெட்டை வந்து பார்த்துக்கிட்டே வந்து இருக்கணும், காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் வந்து மார்க்கெட்டை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா எப்போ வேணாலும் மார்க்கெட் வந்து மேலே போகலாம், கீழே போகலாம். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரேடு வந்து பண்ணணும். ஸோ நான் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு என்ட்ரி வந்து எடுத்தேன். எனக்கு இன்றைக்கி கால் சைடு வந்து ஸ்டாப்லாஸ் வந்து ஹிட் ஆச்சு, புட் சைடு வந்து டார்கெட் வந்து கிட்ட இருக்குது. எப்போவுமே வந்து நம்ம செல் பண்ணுறோம் அப்படின்னா அப்போது பிஇ வந்து மேலே போனால் தான் நமக்கு ப்ராஃபிட் வந்து கிடைக்கும், ஓகேங்களா. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, நம்ம செல் பண்ணுறோம் அப்படின்னா பிஇ வந்து மேலே போனால் நமக்கு வந்து ப்ராஃபிட், ஓகே. ஸோ மார்க்கெட் வந்து மேலே போச்சு,
அப்படியே சைடுவேஸில் வந்து முடிஞ்சதுனால எனக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து இன்றைக்கி வந்து கிடச்சிருக்கு. ஓகேங்களா? சரி ஓகே. அதே மாதிரி எல்லாமே கற்றுக்கணும், நான் ஆப்ஷன் செல்லிங்கை பற்றி எல்லாமே கற்றுக்கணும், ஆப்ஷன் பையங்கை பற்றி எல்லாமே கற்றுக்கணும் அப்படின்னா என்னோடய கோர்ஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து சொல்லி கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? சரி ஓகே. நாளைக்கான மார்க்கெட்டில் வந்து என்ன ஆகலாம்னு சொல்லி பார்க்கலாங்க. ஸோ இப்போதைக்கு ஸ்ட்ராட்டஜி வந்து ஒன்று ஒன்றா வந்து அப்டேட் தான் வந்து ஆகிக்கிட்டு இருக்கு. ஒரே ஸ்ட்ராட்டஜியில் வந்து மார்க்கெட் வந்து போக மாட்டுது. ஓகே, இந்த இடத்துல வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம், ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து பேங்க் நிஃப்டியில் வந்து ஃபார்ம் ஆச்சு. ஓகே, ஸோ இப்போவுமே வந்து அதுக்குள்ளே தான் வந்து இருக்குது. கரெக்டுங்களா? இப்போவுமே வந்து இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளே தான் வந்து இருக்குது. இன்னும் மேலேயும் வந்து பிரேக் அவுட் பண்ணலை, கீழேயும் வந்து பிரேக் அவுட் பண்ணலை. இது பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் ஃபுல்லாக மேலே போகும், இல்லைன்னா ஃபுல்லாக வந்து கீழே போகும்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும். இப்போதைக்கு இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் தான் வந்து இருக்குது. ஓகே, டவுன் போக போகுது அப்படின்னா இந்த ஒரு லோ இருக்கு இல்லையா, இதை பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் வந்து கீழே வந்து போகும். இதை வச்சு தான் நம்ம நாளைக்கு வந்து ட்ரேடு வந்து பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நாளைக்கான மார்க்கெட் இந்த 42,700 இருக்கு இல்லையா, இந்த பாயிண்டை வந்து பிரேக் பண்ணுச்சுன்னா மார்க்கெட் வந்து மேலே வந்து போகலாம். இது என்னோடய ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அதுவே கீழே வருது அப்படின்னா அப்போ சம் கண்டிப்பாக கேண்டில் ஸ்டிக் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ட்ரேடு வந்து பண்ண முடியும். ஸோ அப்படி கீழே போகும்போது ட்ரேடு பண்ணி ப்ராஃபிட் வந்து பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது வந்து மார்க்கெட்டில் என்ன ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபார்ம் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் ஒரு சின்ன டைம் ஃப்ரேமில் வந்து மார்க்கெட் வந்து எந்த மாதிரி வந்து போய்கிட்டு இருக்கு, டவுன் ட்ரெண்டா அப் ட்ரெண்டா. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக வந்து ட்ரேடு வந்து பண்ணலாம். ஓகேங்களா? சரி ஓகே. பேங்க் நிஃப்டியில் வந்து இந்த ரெண்டு பாயிண்ட்டை வந்து கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து நம்ம நிஃப்டி வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த பாயிண்ட்டை வந்து பிரேக் பண்ணி ஃபுல்லாக வந்து மேலே வந்து வந்துருச்சு. இனிமேல் வந்து என்ன நடக்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகே, ஸோ இன்றைக்குமே நிஃப்டி வந்து ஒரு அப் ட்ரெண்டில் தான் வந்து போயிருக்கு. ஸோ முக்கியமான ஒரு பாயிண்ட்டு வந்து இங்கே இருக்குது, 18,250. ஓகே, இந்த பாயிண்ட்டை வந்து டச் பண்ணிவிட்டு நாளைக்கு கொஞ்சமாக வந்து கீழே வந்து வரலாம். இல்லை அதை பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னா பிரேக் பண்ணி ரீட்ரெஸ்மெண்ட் எடுக்குதுன்னு சொல்லி பாருங்கள். ரீட்ரெஸ்மெண்ட் எடுத்துச்சுனால் மட்டும் இந்த இடத்துல போகும்போது சம் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ட்ரி வந்து எடுக்கணும். ஸோ நான் வந்து இந்த மாதிரி தான் வந்து ட்ரேடு வந்து பண்ணுவேன். ரொம்ப போட்டு குழப்பிக்க மாட்டேன், இண்டிகேட்டர் யூஸ் பண்ண மாட்டேன். ப்ராப்பராக சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி தான் நான் வந்து ட்ரேடு வந்து பண்ணுவேன். அதே மாதிரி நீங்களும் வந்து பண்ணுங்கள், அதிகமான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ட்ரேடு வந்து பண்ணாதீங்க. ஓகே, ஸோ நிஃப்டியில் வந்து இந்த ரெண்டு பாயிண்ட் வந்து கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி முக்கியமாக வந்து நாளைக்கு வந்து எக்ஸ்பைரி டே இல்லையா, எக்ஸ்பைரி டேயில் வந்து ப்ரீமியம் வந்து பயங்கரமாக வந்து கம்மியாகுங்க. அப்போ ப்ரீமியம் வந்து கம்மியாகுதுன்னா அப்போ ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ப்ராஃபிட் தான் வந்து பண்ணுவாங்க அப்படின்னா அந்த மாதிரி கிடையாது. எக்ஸ்பைரி டேலையும் பயங்கரமாக வந்து லாஸ் பண்ண ட்ரேடர் வந்து நான் எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன், நானும் கூட வந்து லாஸ் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்ட்ராட்டஜி எல்லா நாளுமே வந்து ஒரே மாதிரி தாங்க இருக்கும். எக்ஸ்பைரி டே அப்படின்னா ப்ரீமியம் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்து கரையும், ப்ராஃபிட்டுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து வரும் ஆப்ஷன் செல்லருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரிலாம் வந்து ட்ரேடு வந்து பண்ணாமல் ப்ராப்பராக வந்து ட்ரேடு வந்து பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்குமே நன்றிகள். தேங்க்யூ.